டேஸ்டியான குடிமாசுங்க இது சப்பாத்தி தோசை ரைஸ் இது இது அப்படியே ரைஸா கூட செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஹாய் फ्रेंड्स வணக்கம் வெல்கம் டு பிரேமா கிச்சன் இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோனா முட்டை பொடிமா செய்ய போறோம்ங்க அதுக்கு பாருங்க அஞ்சு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொடமளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடாய் வச்சுக்கலாங்க கடாயில தேவையான எண்ணெய் விட்டுக்கலாங்க இந்த பொடிமாஸ் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் நம்ம வந்து சாம்பார் சாதம் ரச சாதம் தோசையோட சாப்பிடலாம் சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடலாம் எது கொடுக்கணும்னா சாப்பிடலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் கடுகு போட்டுக்கலாங்க முதல்ல கடுகு வெடிச்சு வச்சிங்க இப்போ சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகமும் வெடிச்சு வச்சு இந்த டைம்ல என்ன பண்றோம்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க அது கூட கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் நார்மலாக வதங்கினாலே போதுங்க வெங்காயம் வதங்குறப்ப அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டு வெங்காயத்தோட குடமிளகாய் சேர்த்துக்கலாங்க குடமிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து கரெக்டாக பத்து நிமிஷம் தாங்க ஆகும் இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்துருச்சுங்க இந்த டைமில் வந்து ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க இது வந்து நல்லா வதங்கணும்னு அப்படிலாம் இல்லை பச்சை வாசனை போனாலே போதுங்க இது நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க மசாலா சேர்க்குறப்ப ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் பெப்பர் பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க ஃப்ளேவருக்காக கரம் மசாலா போடுவாங்க ஆனால் கரம் மசாலா வேண்டாம் இது வந்து ஃப்ளேவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் சிக்கன் மசாலா சேர்த்துருக்காங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சிங்க இந்த டைமில் நம்ம வந்து முட்டையை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் இதெல்லாம் இந்த பக்கமாக வச்சுட்டு முட்டையை இந்த இடத்துல ஊற்றிக்கலாங்க இங்கே பாருங்கள் முட்டையை நம்ம வந்து உடனே இது பண்ண வேண்டாம் அது கொஞ்சம் அப்படியே இருக்கட்டுங்க அப்போ தாங்க கிளறப்ப கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வரும் இல்லைனா ரொம்ப பொடி மாசாக போயிடும் இல்லை நீங்கள் சின்ன பொடி மாசாக தான் வேணும்னா நீங்கள் உடனே கிளறிக்கலாம் கொஞ்சம் பெருசாக பீஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி கடிக்கிற மாதிரி வேணும்னா இப்படி விட்டுக்கலாங்க அதுக்கு முட்டைக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு அந்த முட்டைக்கு தேவையான பெப்பரையும் பெப்பர் பவுடரையும் சேர்த்துக்கலாங்க அது கொஞ்சம் வேகட்டு அப்புறமா கிளறிக்கலாங்க இந்த டைமில் பண்ணிட்டுருக்கலாங்க பாருங்க இப்போ மசாலாவோட வெங்காயத்தோட முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க வறுத்துக்கலாம் அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பாருங்க ரெடி ஆகிட்டுருக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராங்க பாருங்கள் உதிரியாக நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க இந்த டைமில் முட்டையோட வாசனை பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சிங்க இந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இல்லை முட்டை உங்களுக்கு வந்து நல்லா பொடிய வேணும் இந்த பாருங்கள் இப்படி பெருசாக இருக்கிறத இப்படி லைட்டாக நச்சு விட்டுக்காங்க இல்லை பெருசாகவே இருக்கட்டுன்னா அப்படியே விட்டுருங்க எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குங்க கருவேப்பிலை மட் இப்படி நல்லா
கட் பண்ணி போட்டுக்காங்க அது கூட கொத்தமல்லி தூவிக்கலாங்க தூவிட்டு சா பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கங்க அப்படியே ரோட் சைடுல உள்ள பொடி மாஸ் மாதிரியே இருக்கும் முட்டை பொடி மாஸ் மாதிரியே இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க பசங்க செஞ்சு கொடுங்க ரொம்ப பிடிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க Thank you for watching.